காந்தியால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருப்பது வன்மம் கலந்த நோக்கம்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். 75 ஆண்டுகள் ஆன பிறகும் அண்ணல் காந்தியார் மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை எனவும் சாடல். காந்தியடிகளை பொய்களாலும் அவதூறுகளாலும் கொச்சைப்படுத்தும் காலமாக மாற்றிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிகழ்காலம் எவ்வளவு வகுப்புவாத சகதியில் சிக்கியிருக்கிறது என்பதற்கு காந்தி இழிவுபடுத்தப்பட்டதே எடுத்துக்காட்டு எனவும் காட்டும். காந்தியின் அனைத்து அடையாளங்களையும் அழிப்பதற்கே அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 RSS ஊர்வலம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திசை திருப்ப பார்த்த RSS அமைப்பை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தியதாகவும் பெருமிதம். மத வெறியாளர்களால் காந்தியடிகள் கொல்லப்பட்ட ஜனவரி 30 நாளை நாடு முழுவதும் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பிப்ரவரி 9 பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. திமுக எம்பி டி.ஆர். பாலு பேட்டி. பார்லிமெண்ட் 9th 9 வரைக்கும் நடக்குது, 9 பிறகு 10 11 12 இது மாதிரி அடுத்த வாரத்தில் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நடக்கும். தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமாருக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு. செந்தில்குமாருக்கு பதிலாக கட்சியில் நீண்ட நாட்களாக உழைக்கும் ஒருவருக்கு எம்பி சீட் அளிக்க அமைச்சர் உதயநிதியிடம் வலியுறுத்தல். மக்களவை தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழுக்கள் இன்று ஆலோசனை. தேர்தல் தொகுதி பங்கீடு குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழுக்கள் விவாதம். நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதன் எதிரொலி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல். கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு சட்டவிரோதமாக கூடுதல் விலையில் டிக்கெட் விற்பனை. விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா எச்சரிக்கை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனையை எதிர்த்து மனு தாக்கல். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மக்களவை தேர்தலில் திமுகவிற்கு எச்சரிக்கை மணி அடியுங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆவேசம். தமிழகத்தில் கிராமங்கள் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை. I was shocked to see the abject poverty. கிராமங்களுக்கு மத்திய அரசின் பல திட்டங்கள் முறையாக சென்று சேர்ந்திருக்கிறதா எனவும் சந்தேகம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு அழைத்துவிட்டு உள்ளே அனுமதிக்காததால் வெளிநடப்பு. செய்தியாளர்களுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். தமிழர் தேசம் கட்சியின் பாராளுமன்ற மீட்பு கூட்டத்திற்கு சென்ற இளைஞர்கள் அட்ராசிட்டி.
மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்திலிருந்து திடீரென இறங்கி ஆட்டம் போட்டதால் போக்குவரத்திற்கு இடையூறு. உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்டி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவு இடஒதுக்கீட்டு பணியிடங்கள் பொதுப்பிரிவினரை கொண்டு நிரப்பப்படாது. மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பிவிட்டேன் என 9வது முறையாக பதவியேற்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேட்டி. இனி வேறு எங்கும் செல்வதற்கான கேள்விக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டம். பீகாரில் மீண்டும் உருவாகியுள்ள பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அடுத்த சட்டசபை தேர்தல் வரை கூட நீடிக்காது. 2025 ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நிதிஷ்குமார் அணிமாறி விடுவார் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. வரும் காலத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு மக்கள் கட்டாயம் பாடம் புகட்டுவார்கள். மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தது குறித்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் காட்டம். ஜேடியு மற்றும் நிதிஷ்குமாரின் உண்மையான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உறுதி. குடும்பம் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி எனவும் விமர்சனம். நாடு முழுவதும் வெறுப்பை மட்டுமே பாஜக பரப்பி வருவதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக மக்கள் தம்முடன் சேர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சமூக மற்றும் அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக தீர்ப்பு வழங்க வேண்டும். நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் வலியுறுத்தல். எதிர்கால மோதல்களை சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை மெகா ஒத்திகை. போர்த்திறமையை வெளிப்படுத்துவது குறித்து வீரர்கள் தீவிர பயிற்சி. டெல்லி சர்வதேச விமான நிலையத்தால் பாதுகாப்பு குளறுபடி. சர்வதேச விமான நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் கைது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தொழிலாளர்கள் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயம். ஐநாவின் பாலஸ்தீன அகதிகள் முகமையைச் சேர்ந்த ஊழியர்கள் 9 பேர் பணி நீக்கம். இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அதிரடி. குஜராத்தின் காந்தி நகரில் 69வது பிலிம்பேர் விருது வழங்கும் விழா கோலாகலம். மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உட்பட சினிமா பிரபலங்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. 69வது பிலிம்பேர் விருது விழாவில் சிறந்த நடிகர் மற்றும் நடிகைக்கான விருதை வென்ற நட்சத்திர தம்பதி. அனிமல் படத்திற்காக ரன்பீர் கபூருக்கும் ராக்கிய ஊர் ராணிக்குள் பிரேம் கஹானி நாடகத்திற்காக அலியா பட்டிற்கும் வழங்கப்பட்டது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி தெப்பத்தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளிய சுவாமியை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி தூய ஆவியானவர் ஆலயத்தில் புனித செபஸ்தியார் ஆண்டு திருவிழா சப்பரபவனி கோலாகலம். வானவேடிக்கை முழங்க நடைபெற்ற பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. பன்ருட்டியில் கடையை மறைத்து வைக்கப்பட்ட அண்ணாமலை பேனரை புகார் அளித்து நீக்கியவருக்கு மிரட்டல்.
50 பேருடன் வந்து தூக்கி போட்டு மிதிப்பேன் என பாஜக நிர்வாகி பேசியதாக வெளியான ஆடியோவால் பரபரப்பு. இந்த பேனர் யார் அவுத்தது? யார் சார், நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் அண்ணா கிராம கிழக்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் நைட்டு கட்டினேன். 500 பேர் வரும், உன தூக்கி போட்டு மிதிப்பேன் மையம் பண்ண. சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் சசிகலாவுடன் இணைந்து போட்டியிட அமித்ஷா வலியுறுத்தியும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. 20 தொகுதிகள் அழியுங்கள் என அமித்ஷா கேட்டும் இபிஎஸ் முடியாது என கூறிவிட்டதாக பேச்சு. அவர்கள் சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லியாக வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டியிட்டா உறுதியாக வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை இங்கு சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. மேட்டூர் அருகே குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரரின் மனைவி கொலை வழக்கில் திடீர் திருப்பம். கணவனை ஆள் வைத்து தீர்த்து கட்டியதோடு நகைக்காக கொலை என நாடகம் ஆடியது அம்பலம். கோவை மாவட்டம் கோவைப்புத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயற்சி. வசமாக சிக்கிய ஒருவனுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராத தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் மறியல். பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக மன்னிப்பு கேட்ட நெகிழ்ச்சி சம்பவம். பாலத்துல இறக்கி விட்டுறாங்க, அதனால ரொம்ப ஆணும் பெண்ணு இறங்கி பாலத்துல நைட் அண்டயத்துல நடந்து வர முடியல, இருட்டான பகுதி. அதனால இது தொடர்ந்து நடக்குதுனாலதான் நம்ம மறிச்சுட்டோம். உங்க எல்லாத்தையும் இந்த நேரத்துல ரொம்ப சங்கடப்படுத்தி வேலை நிப்பாட்டிட்டு எல்லாரும் மன்னிச்சுவாங்க. என்ன தப்பா நினைக்கிறீங்க? எங்களுடைய உரிமைக்காண்டியும். கரூரில் சிறுவர் சிறுமியர்களுடன் நடனமாடி மகிழ்ந்த எஸ்பி பிரபாகர் ஆயுதப்படை கவாத்து பயிற்சி நிறைவு விழாவின் கலை நிகழ்ச்சியில் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு லேசான பனிப்பொழிவு. வாகனங்கள் மீது வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமான காட்சி. இலங்கை கிரிக்கெட் அணி மீதான தடையை நீக்கியது ஐசிசி. அரசியல் தலையீடுகளை சுட்டிக்காட்டி தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டின் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து 2வது இடம் நீடிக்கும் தமிழகம். இதுவரை 29 தங்கம், 18 வெள்ளி, 30 வெண்கலம் என மொத்தம் 77 பதக்கங்கள் வென்றன. தஞ்சை மாவட்டம் திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கலை கட்டிய பரதநாட்டியம். பல்வேறு இடங்களில் இருந்து 1000+ மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.